ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், இது இல்லாமல் கரியர் ஓரியன்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறோம். நம்மளுடைய அஃபிஷியல் குரூப்ஸ் டெலிகிராம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வெல்கம் டு லட்சியம் அரசு வேலை. இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழக போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு நல்ல வேலைவாய்ப்பை கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே எலிஜிபிள், அப்ளை பண்ணிக்கலாம். உமன் கேண்டிடேட்க்கு ஃபீஸ் கிடையாது. 28,000 வரைக்கும் மாத சம்பளம் இருக்கும். லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 9/1/2023. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஷார்ட்டாக கொடுத்துட்றேன், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஓகே, இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். ரைட் சைடில் உங்கள் ஃபோட்டோ ஓட்டிட்டு கண்டிப்பாக மேலே சைன் பண்ணியிருக்கணும், செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும். தென் எல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன், உங்கள் நேம், உங்கள் ஃபாதர் நேம், அப்புறம் உங்களுடைய அட்ரஸ், கரெக்டான அட்ரஸ், உங்களுடைய இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸ், அப்புறம் உங்களுடைய ஏஜ், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்டில் டேட் அண்ட் பிளேஸ், ரைட் சைடில் சிக்னேச்சர், இதை போட்டுட்டு இது கூட ரிலவன்ட் டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் உங்களோட ட்ரேட் சர்டிஃபிகேட், இதெல்லாமே உங்களுடைய இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அது, இது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். த சீனியர் மேனேஜர், மெயில் மோட்டார் சர்வீஸ், கிரீம்ஸ் ரோட், சென்னை 606. இது ஸ்பீட் போஸ்ட் இல்லைனா ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலயமா நீங்கள் அனுப்பலாம். அண்ட் லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் ஜனவரி 9. ஸோ அதுக்குள்ளே ரீச் ஆகணும். செல்ஃப் அட்டஸ்டட் எதுலேயுமே நீங்கள் பண்ணலை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுடைய சிக்னேச்சர் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, என்ன ஜாப், எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, என்ன குவாலிஃபிகேஷன், மற்ற விவரங்கள் பார்க்கலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ், இந்தியன் போஸ்ட்லேருந்து. மெயில் மோட்டார் சர்வீஸ் சென்னை, அதாவது கிரீம்ஸ் ரோட் இருக்கக்கூடிய மெயில் மோட்டார் சர்வீஸ் சென்னையில் இங்கே தான் இந்த ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் உங்களுக்கு சென்னையில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் 38 டிஸ்ட்ரிக்ட் பீப்புளும் அப்ளை பண்ணலாம், பட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு சென்னை தான். ஓகே, என்ன ஓப்பனிங் அப்படின்னா ஸ்கில்ட் ஆர்டிஷியன்ஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ என்னென்ன ட்ரேடில் அப்படின்னா மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக், இதில் 4 ஓப்பனிங்கும், மோட்டார் வெஹிக்கிள் எலக்ட்ரீஷியன் இதில் 1 ஓப்பனிங்கும், காப்பர் அண்ட் டின்ஸ்மித்தில் 1 ஓப்பனிங்கும், அப்போல்ஸ்டரில் 1 ஓப்பனிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 7 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சம்பளம் பொறுத்த வரைக்கும் 19,900 ரூபாயிலிருந்து 63,200 ரூபா Level 2 பே கமிஷன். ஸோ ஸ்டார்டிங்கே உங்களுக்கு ஒரு 28,000-30,000 டேக் ஹோம் சேலரி இருக்கும். இதுக்கு எலிஜிபிள் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18-30 ஏஜ்க்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள், அப்ளை பண்ணிக்கலாம். 30 க்ராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்சி கமிட்டியில் இருந்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கமிட்டியில் இருந்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும் இருக்குது, செக் பண்ணி. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ரிலவன்ட் ட்ரேடில் ஐடிஐ சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தீங்கன்னா 100% நீங்கள் எலிஜிபிள். இல்லை நான் ஐடிஐ முடிக்கல ப்ரோ அப்படின்னா வெறும் 8வது நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். அந்த ரிலவன்ட் ட்ரேடில் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ புரிஞ்சுதா, ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் எலிஜிபிள், ஐடிஐ பண்ணல அப்படின்னா 8வது படிச்சுட்டு அந்த ரிலவன்ட் ட்ரேடில் ஒரு 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ இந்த மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக் இந்த போஸ்டிங்க்கு மட்டும் டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்டிங்க்கு மட்டும் டிரைவிங் லைசன்ஸ் மஸ்ட்டு. ஸோ எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ட்ரேட் டெஸ்ட் வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எப்போ நடக்கும் அண்ட் எந்த டேட் அது எல்லாமே உங்களுக்கு மெயில் மூலமா கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், அப்ளை பண்ணும்பொழுது ஃபீஸ் இருக்குது. ஸோ ஃபீஸ் வந்து நீங்கள் எப்படி பே பண்ணணும்னா இந்தியன் போஸ்டல் ஆர்டர், போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு போஸ்டல் ஆர்டர் 100 ரூபாய்க்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவங்க 100 ரூபாய் வாங்கிட்டு ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பணும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, அது இல்லாமல் அனுப்பிடாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக செலக்ட் ஆகி ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டு ட்ரேட் டெஸ்ட்க்கு உங்களை குவாலிஃபயர் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் மட்டும் 400 ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இப்போ கிடையாது, ஷார்ட்லிஸ்ட் ஆனதுக்கப்புறம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.